வணக்கம் நண்பர்களே, டிஎஃப்எஃப் ஃபார்முடைய முதல் சேல் போஸ்ட் இது. மணி வாத்து, மணிலா டக், இல்லைன்னா மஸ்கோவி டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மணிலா வாத்து, மணி வாத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து வாத்து வெரைட்டிலேயே சீக்கிரமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வெரைட்டி. தன்னுடைய முட்டையை சூப்பராக குஞ்சு அடக்காத்து குஞ்சு பொறிச்சு குஞ்சை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வாத்துங்களுக்கு இருக்குது. 3 வருஷமாக இதுங்களோட போராடிட்டேன். 3 வருஷம் இருக்காது, ஒரு 2.5 வருஷம், 2.5 வருஷம் இருக்கும். 2.5 வருஷமாக இதுங்க கூட போராடி 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 மொதல் பேட்ச் இப்போ தான் சேலுக்கு வருது. 9 சிக்கு, 13 முட்டை வச்சேன், 9 சிக்கு பொறிச்சுது. 3 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு டைமும் இதோடைய இது முட்டை வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏடாகுடமாக இருக்கும். என்னுடைய ஃபார்மில் எத்தனையோ சேஃபான பிளேஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு சேஃப் இல்லாத பிளேஸில் வைக்கும். நான் உடனே பயந்துட்டு என்ன பண்ணுவேன், முட்டையை எடுத்து வேறு இடத்துல வைப்பேன், இது அடை உட்காராது, ஓடிடும். அதுக்கப்புறம் இன்குபேட்டரில் வைப்பேன், சரியாக பொறிக்காது. கோழி விட்டை வைப்பேன், அப்பவும் பொறிக்கலை. ஒரு ட்ரிப்பு இது ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியாமல் முட்டை போட்டிருந்தது, இந்த இடத்துல வச்சா செடிங்களெல்லாம் நாசம் பண்ணுதுன்னு வெரைட்டி ஃபென்ஸுக்கு அந்த பக்கம் விட்டுட்டோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தா இங்கே 13 முட்டை இருந்தது. அடா போச்சேடா அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸு, இதை எங்களால் உற்பத்தி பண்ண முடியல. அப்புறம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, சிக்காவே சேல் பண்ணலான்னு பார்த்தா வேண்டாம், முதல்ல நம்ம வளர்ப்போம் அப்படின்னு வளர்த்தது. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே செமி அடல்ட்டாக மாறிடுச்சு. ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. இதோடைய ப்ரைஸ் வந்து 1750 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். உடனே இது ரேட் அதிகம், அது அது அப்படி, எங்கள் ஊர் எங்கள் வீட்டில் இது வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கும், இது இங்கே 200 ரூபாய்க்கு கிடைக்கும், அங்கே 400 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லாதீங்க. நான் 3 வருஷமாக இது இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினேன். நான் வந்து 6 வாத்து வந்து 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் 3 செமி அடல்ட்டு, 3 நல்ல எக்லேயிங் அடல்ட்டு, 3 எக்லேயிங் அடல்ட்டில் 3ல் 2 எக்லேயிங் அடல்ட்டு, 1 நல்ல பல்கான சேவல், எல்லாம் சேர்த்து 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். வாங்கின விலை, விற்க வேண்டிய விலை, மார்க்கெட் விலை, இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதே இல்லை. இத்தனை நாள் நான் செலவு பண்ணியிருக்கேன், இப்போ தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வரும். அதில் இப்போ வந்து இதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 3.5 மந்த்ஸ் ஓல்டு, உங்களுக்கு வந்து ஈச் 750 பேர் 1500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவை இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.